அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று 3/2/2021 தை மாதம் 21 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, லக்னம் மகர லக்னம். புரட்டாதி மற்றும் உத்திராடதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சூரிய உதயம் 6:36. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேஷம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சி நோக்கி முன்னேறுவீர்கள். முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்கள் முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும். உங்கள் பணியில் பெயரும் புகழும் பெறுவீங்க. பணியிட சூழல் சிறப்பாகவே இருக்கு. உங்கள் துணையிடம் நேர்மையான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள். இதனால் இருவர்களிடையும் நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இன்று பணவரவு சிறப்பாகவே காணப்படுது. உங்கள் சேமிப்பை உயர்த்துவீர்கள், உங்கள் தரத்தையும் உயர்த்துவீர்கள். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கப்படும். ரிஷபம் ராசிக்காரர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் இலக்கை நோக்கி முயற்சி செய்வீர்கள். இதன் மூலம் திருப்தியான பலன்கள் இன்று கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்கள் நண்பர்களுடன் ஆதரவை பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை கொண்டிருப்பீங்க. உங்கள் துணையிடம் நேர்மையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இது நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும். இன்றைய நிதிநிலைமை சிறப்பாகவே இருக்கு. கணிசமான தொகையை சேமிப்பீங்க. திருப்திகரமான நிலையை பெறுவீங்க. இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. மிதுனம் ராசிக்காரர்கள், இன்று ஏற்படும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கப்பட வேண்டும். நம்பிக்கை உணர்வின் மூலம் நற்பலன்களை இன்று பெறலாம். இன்று மனதினமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். இதன் மூலம் தடைகளை சமாளித்து உங்கள் பணிகளை ஆற்ற முடியும். உங்கள் துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. கருத்து வேறுபாடு காணப்படும். நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள். இன்று பணம் குறைந்தே காணப்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக உணர இயலாது. தொண்டை எரிச்சல் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விதமாகவும் இருக்க வாய்ப்பிருக்கு. அதனால் தியானம் மற்றும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளணும். கடக ராசிக்காரர்களே, இன்று உங்களிடம் காணப்படும் உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க. உங்கள் நலத்திற்கு பயனுள்ள முடிவுகளை விரைவாக எடுக்கும் வகையில் உங்கள் மனநிலை இருக்கு. உங்களிடம் இருக்கும் சிறப்பான தகுதி காரணமாக இன்று நீங்கள் உங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்வீங்க. உங்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீங்க. உங்கள் மனதில் ஓடும் உணர்வுகளை உங்களிடம் உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையில் உறவுகள் மேம்படும். இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக உங்கள் ஆற்றல் சிறந்து காணப்படும். இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைந்திருக்கு. உங்கள் இலக்குகளை நேர்மையான முயற்சி மூலம் அடைவீங்க. உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும். தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறது. உங்கள் பணியில் நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் பணி செய்யும் முறை காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் பாராட்ட பெறுவீங்க. உங்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். அவரை புரிந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று அதிக பணிவரவு காணப்படும். உங்கள் வங்கி இருப்பை அதிகரிப்பீங்க. உங்கள் வளர்ச்சி கண்டு மகிழ்வீங்க. உங்கள் மனம் அனுசரணையான நிலையில் இருக்கு. இதனால் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறந்த முறையில் பராமரிக்கப்படும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். இன்று சிறிது பாதுகாப்பின்மையை உணர்வீங்க. குறைந்த மகிழ்ச்சியும் காணப்படும். இன்று அமைதியாக இருப்பது ரொம்பவே சிறந்தது. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் கடினமாக உழைக்கணும். பணியில் தவறுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை இழக்க நேரிடலாம். உங்கள் துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படும். உங்களிடம் இன்று சிறந்த மனநிலை காணப்படாது. அதனால் இன்று இருவரும் பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று உங்களால் பணத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க இயலாது.
முடியாது. பணவரவு காணப்பட்டாலுமே தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். தொண்டை எரிச்சலால பாதிக்கப்படுவீங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கணும். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் இலக்குகளை அடைய கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய இன்று பொறுமை அவசியம். இன்று பணிகளை அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சக பணியாளர்களிடம் கவனமாக இருக்கணும். இன்று உங்கள் காதலை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இருந்தாலுமே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பே இருக்கு. இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்றைய நாளை பயனுள்ள முதலீடுகள் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று ஆரோக்கியம் சுமாராகவே இருக்கும். கண் எரிச்சலால பாதிப்புக்கு உள்ளாகுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று சம்பவங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ளணும். உங்கள் வளர்ச்சியை தடுக்க எந்த உணர்விற்கும் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் அணுகுமுறையில் விவேகம் இருக்கணும். பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்துடன் காணப்படும். சக பணியாளர்களுடன் பிரச்சனை காணப்படும். திட்டமிட்டு பணிகளை திறமையா ஆற்றணும். உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள இயலாது. நீங்கள் இன்று சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க. இது நல்லுறவை பாதிக்கும். இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு. தேவையற்ற செலவுகளும் காணப்பட வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். அதனால சிக்கனமாக இருக்கணும். இந்த சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம். இதனால ஆரோக்கியம் பாதிப்படையும். தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய சொந்த முயற்சி மூலம் வெற்றி காண்பீங்க. அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படும். தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளணும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. பணிகளை விரும்பி ஆற்றுவீங்க. உங்கள் துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீங்க. இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசுவீங்க. இது உங்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட உதவும். இன்று பணவரவு சற்று அதிகமாகவே காணப்படுது. பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய பயன்படுத்துவீர்கள். இன்று முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. சிறந்த முறையில் ஆரோக்கியம் பராமரிக்கப்படும். மகரம் ராசிக்காரர்களே, இன்றைய செயல்களை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீங்க. இதனால் உங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. அதனால் உங்கள் அணுகுமுறையில் பொறுமை உறுதியும் அவசியம். இன்று உங்கள் பணிகள் சுமூகமாக நடக்காது. உங்கள் சக பணியாளர்களுடன் அமைதியாக கையாளணும். இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இதனால் மனதில் குழப்பம் காணப்படும். எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியாது. உங்கள் துணை உங்களை புறக்கணிப்பதாக எண்ணுவீங்க. அதனால் எரிச்சல் உணர்வை துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. கண்கள் மற்றும் தொண்டையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதனால மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது. இதற்காக சிறிது பணம் செலவு செய்ய நேரிடலாம். கும்பம் ராசிக்காரர்களே, இன்று தடைகளையும் தாமதங்களும் நிறைந்து காணப்படுவதாக உணர்வீங்க. முக்கிய முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. நல்ல இசைகளை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். பணிகள் சுகமுகமாக நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது. இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். உங்கள் துணையுடன் சண்டையில் ஈடுபட வாய்ப்பிருக்கு. அதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது. இன்று தேவையில்லாத செலவுகள் காணப்படும். வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை செலவு செய்வீங்க. கால்வலி மற்றும் முதுகுவலி ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கு. ஓய்வாக இருக்கணும். மீனம் ராசிக்காரர்களே, உங்களிடம் உறுதி இருந்தால் இன்று வளர்ச்சி காண்பீங்க. நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி உங்களை கதவை தட்டும். உங்கள் பணிக்கு பாராட்ட பெறுவீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்கள் பணியில் பிரதிபலிக்கும். இன்று மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. அதனை உங்கள் துணையிடமும் வெளிப்படுத்துவீங்க. இன்று நிதிநிலைமை பொதுவாகவே சிறப்பாக இருக்குது. இருந்தாலுமே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரலாம். உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. இது போல பல தகவல்களை பெற நீங்க இன்னும் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.